السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد بن عبد الله صلى الله عليه وسلم وعلى آله وصحابه أجمعين. என் அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் வற்றாபருகர்ணை நம் அனைவருக்கும் மீதும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ் பரக்கத்தான் வாழ்வையும் அபிவிருத்தி நிறைந்த வாழ்வையும் வல்லருமான் உங்களுக்கும் எனக்கும் தந்தருமானாக. நீண்ட ஆயுளோடு நிறைவான செல்வத்தோடு நிறைவான வாழ்வோடு வாழ்வதற்கு வல்லருமான் நம் அனைவர்களுக்கும் தோற்றுக்கு செய்வானாக. யா அல்லாஹ், இந்த நாளில் எந்த நலவை நீ நாடியிருக்கிறாயோ அதை எங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய விதத்தில் நீ தந்தரல புரிவாயாக. எந்த தீங்கை நீ எழுதியிருக்கின்றாயோ அந்த தீங்கி விட்டும் எங்களை நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. ரப்புல் ஆலமீனே, உன்னிடத்து நாங்கள் கேட்கின்றோம், எங்களையெல்லாம் கண்ணியத்தோடு வாழச்சி, கண்ணியத்தோடு மரணிக்கச்சி, உன் திருப்பொருத்தத்தோடு வாழச்சி. ரப்புல் ஆலமீனே, ரசூலுக்கு நேசிக்கக்கூடியவளாக எங்களை வாழச்சி. எங்களுடைய துவாக்களையும் எண்ணங்களையும் நீ கபூல் செய்வாயாக. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியாக, காலங்கள் கடந்து ஓடிக்கொண்டே போகின்றது. கொரோனாவிற்கு முன்னால ஒரு 15 நாள் தானே, ரமலானுக்கு முன்னால சீக்கிரமா சரியாயிரும் அப்படின்னு நாம நினைச்சோம். ரமலான் எப்படியாவது அழைந்து விடலாம் போச்சு. அந்த 15 நாள் கடந்ததற்கு பின்னால ஒரு 10 ரமலான் போகும். அதுக்கு பின்னால நம்ம பள்ளி வாசல சென்று தொழுது கொள்ளலாம் அப்படிலாம் எண்ணங்கள் எல்லாருக்கும் இருந்துச்சு. சரி, 27வது இரவு லைலத்துல் கத்ர் அந்த இரவுல போய் நம்ம என்ன செஞ்சிடலாம், பள்ளி வாசல போய் தொழுதுலாம் அப்படின்னு ஒரு எண்ணங்கள் அவாக்களும் இருந்துச்சு. சரி, அதை விட்டதுக்கு பின்னால பெருநாளாதவ என்ன செஞ்சிடலாம், கொண்டாடிடலாம் அப்படின்னு ஒரு எண்ணங்கள் இருந்துச்சு. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து போச்சு. சரி, கொஞ்ச நாள் தானே, இன்னும் இன்ஷால்லாம் ஹஜ்ஜி பிற நாளைக்கு ஆட சந்தோஷம் மறத்தெல்லாம் கடந்து போய்கிட்டே இருக்குது. ஆனா நாட்கள் கடந்து போய் கொண்டு இருக்குது, காலங்கள் கடந்து போய் கொண்டு இருக்கின்றது. மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய நோய்களும் அப்படித்தான் வந்து கொண்டே இருக்குகின்றது. எந்த நேரத்துல எந்த நோய் வருதுன்னு தெரியல, யாருக்கு என்ன நடக்கும்னு தெரியல. அதை நினைச்சு யாரும் வாழ்வது கிடையாது. தான் என்ற அலங்காரத்தில் அகம்பாவத்தில் தான் வாழக்கூடிய மனிதர்களை இப்பொழுது நாம் பார்க்கணும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வாழ்க்கையில் ரொம்ப பணிவு உங்களுக்கு உச்சத்தை தரும். வாழ்க்கையில பணிவு இருக்கிறத அது ரொம்ப உச்சத்தை தரும். நபிமார்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தாலும் சரி, சஹாபிகளுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தாலும் சரி, யாருடைய நபிமார்கள் இடைநேசருடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தாலும் சரி, அங்கேயெல்லாம் இருந்ததெல்லாம் பணிவுதான். வாழ்க்கையில் பணிவு என்பது மிகப்பெரிய உச்சத்தை தரும். அதரது அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்களே, உன் அபி ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, நாங்க ரசூலுடைய தர்பாரில இருந்தோம். அப்போ யஹுத்தஸிலும் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் உடைய செய்தியை பத்தி எங்களுக்கு சொன்னாங்க. யாரு, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் வந்து சாதாரண ஆள் கிடையாது, மிகப்பெரிய செல்வந்தர், மிகப்பெரிய பணக்காரங்க. ஆனா நோய் அவங்களை பிடிச்சு ஆட்டி எடுத்தது, அவங்களை அப்படியே தொட்டி எடுத்தது, புழுக்கள் எல்லாம் மடிந்து ஓடுகிறது, புழுக்கள் எல்லாம் அங்கே எங்குமாக இருந்தது, உடல்களில் புழுவாக இருந்தது அவர்களுடைய உடல்கள் எல்லாம். ஆனா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் பத்தி செய்தி சொன்னாங்க, சொல்லலாம், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் யகுத்த சிலு உரியானன் ஒரு நேரத்துல கொஞ்சம் குளித்தாங்க, அவங்க குளிச்ச போல வெட்டுக்கிளி வந்து விழுந்துச்சு, தங்கத்திலிருந்து வெட்டுக்கிளி. நம்மளுக்கு வந்து என்ன செய்வோம், விடமாட்டோம். எவ்வளவுதான் செல்வம் இருந்தாலும் வெட்டு மாட்டோம். எல்லா எல்லா மனிதனுடைய இயல்பு தான். அழகி ஜராதும் மீன் தகப்பின், தங்கத்திலிருந்து வெட்டுக்கிளி. யார் விடுவான், யாருக்குத்தான் ஆசை இல்லாம இருக்கு. எப்படி கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யும், மனுஷன் தானே ஆசை இருக்கும். அதற்கு ஐயப்ப லேசலாம் என்ன செஞ்சாங்க, மனுஷனுடைய ஆசை அது வேற. ஆனா நபிகள் வந்து நபிமார்கள் வந்து அப்படி ஆசைப்பட மாட்டாங்க, அது பறக்கத்தை என்று நினைப்பாங்க. நம்ம இதை வச்சு அடுத்த என்ன கேட்டு என்ன செஞ்சிடலாம் அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனா அதற்கு ஐயப்ப லேசனுடைய செய்தியை பத்தி அபூ ஹுரைரா சொல்றாங்க, நபியினுடைய தர்பாருக்கு நாங்கள் இருந்தோம், ஐயப் ஐயப்ப லேசலாம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, தன்னுடைய ஆடைகளை அதை வச்சுக்கிட்டாங்க. ஆனா தங்கத்திலிருந்து வெட்டுக்களி வருது,
அஜிபுலட்சுமி ஏற்கனவே பணக்காரங்க, மிகப்பெரிய செல்வந்தர். சைத்தான் கூட சொல்லுவான், அஜிபுக்கு வந்து செல்வம் இருக்கிறனால அவர் அல்லாஹ்வை வணங்குறாரு, பிள்ளைகள் இருக்கிறாங்க, மனைவி இருக்கிறாங்க, நீ எல்லாத்தையும் கொடுத்திருக்கிற அதனால அவர் வணங்குறாரு. நம்ம எப்படி தெரியுமா, கஷ்டம்னு வரைகின்ற பொழுதுதான் பழிவாசலுக்கு வருவோம். கஷ்டம்னு இல்லாட்ட நானே ரப்பு எனக்கு ஏன்னா ரப்பு அப்படின்னு எப்படி நானே ரப்பு எனக்கு ஏன்னா ரப்புன்னு அப்படின்றோம். ஆனா அதற்கு ஐயப்ப நேசன்மனுடைய வாழ்க்கையை பாருங்க, கஷ்டமா நேரத்திலும் சரி எந்த நேரத்திலும் சரி இன்பமா நேரத்திலும் அல்லாவை மட்டுமே நம்பினாங்க, அல்லாவை மட்டுமே நம்பினாங்க. நாம நின்று சரி இவ்வளவு பெரிய கஷ்டத்தை பட்டாச்சு, இவ்வளவு பெரிய சோதனையை பட்டாச்சு, இத்தனை பிரச்சனைகளை சந்திச்சாச்சு, ஆனா அல்லாவை இன்னும் நம்புவது கிடையாது. நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் இப்படிதான் இருக்குது. அதாவது ஐயப்ப நேசன் என்னாச்சு கேட்டா, பனாதா பனாதா ரப்புஹு அஸ்வஜல், இப்ப அல்லாஹ் அழைச்சான். யார? அதாவது ஐயப்ப நேசன் என்ன அவங்க என்ன செஞ்சாங்க, தன் ஆடையில் ஆக்கி கொண்டார்கள். எதை ஆக்கிக்கிட்டாங்க? அந்த வெட்டுக்களே, தங்கத்திலிருந்து வெட்டுக்களே, அதை என்ன செஞ்சாங்க, ஆக்கிக்கிட்டாங்க. அப்ப அல்லாஹ் அழைச்சிக்கிட்டான், ஐயோ ஐயோவே அலம் அக்குன் அதனை துக்க அம்மா தரா, அலம் அக்குன் அதனை துக்க அம்மா தரா, உங்களை நாங்க பணக்காரனா ஆகாக்கலையா, உங்களுக்கு செல்வத்தை கொடுத்தோம், நீங்க இழப்பை எடுத்திருக்கீங்க, ஆனா இழப்பை எடுத்திருக்கீங்க, உங்களுக்கு இது தேவையா அப்படின்னு கேட்ட உடனே கால அதர்ந்த ஐபலைத்தான் பல ஆம் யாரெல்லாம் நீ சொல்லுவதா சரிதான், உன் கண்ணுக்கு மீது ஆமா வலாக்கின் லாகினா லீ, எனக்கு இல்ல, நான் உனக்கு வேங்குறது எதுக்கு தெரியுமா, அன் பறக்கத்துக்க, உன் பறக்கத்து கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேணும். இப்படி உன் பறக்கத்து கிடைக்க வேணும் என்பதற்காகவே இந்த செய்தி எதுக்கு, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மளுக்கு இவ்வளவு சோதனைகளும் வேதனையும் கஷ்டங்களும் எவ்வளவு சுமங்கள் கடந்த காலங்கள் கடந்து ஓடிக்கொண்டே இருக்குது, ஆனால் எதுவும் இன்னும் நிம்மதியாக நமக்கு எதுவும் நிம்மதியாக தெரிவதில்லை, நிம்மதி கிடைப்பதாக தெரிவதில்லை, நிம்மதிக்காகவே மனுஷன் ஓடிக்கிட்டு இருக்கிறார். ஐயப்ப நேசன் அவர்கள் எல்லா காலகட்டத்திலும் அவங்களுக்கு அவ்வளவு நெருக்கடியான கஷ்டமா நேரத்திலையும் அவங்க ஓடிய தஸ்பீஹி ரப்பி அன்னி மஸ்ஸனிய துர்ரு வஅந்த அர்ஹமுர் ராஹிமீன், ரப்பி அன்னி மஸ்ஸனிய துர்ரு, எல்லா நேரத்திலும் அல்லாவை நினைத்தார்கள். எல்லா நேரத்திலும் என்கிட்ட அல்லாவை நினைக்கின்ற பொழுது அல்லாஹ் என்னைக்கும் ஒரு காலகட்டத்திலும் அவன் கைவிட மாட்டான். அதாவது உஹுது போர்க்களத்துல சஹாபிகள் வந்து 400 பேர் ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் என்ன, ஹாஸ்பிட்டல் மாதிரி ஆயிடுச்சு அந்த உஹுது போர்க்களம். 70 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க, ஷஹீதாயிருக்கிறாங்க. இனி அவ்வளவுதானா, எந்திரிச்சு வர முடியாது அப்படின்னு ஒரு சூழல். இன்னைக்கு நம்ம அப்படி செய்யலை, இன்னைக்கு நம்ம அப்படிதானே, இந்த கொரோனால முடிஞ்சுப்பா இனி நம்ம எழுந்திச்சு வர முடியாதுப்பா அப்படிங்கிற எண்ணங்கள் தான் எல்லாருக்கும் இருக்குது. அந்த உகுது போர்க்காலத்துல கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணங்கள் கிழிக்கப்பட்டு அவங்களுடைய பல் ஷஹீதாக்கப்பட்டு பெருமானாருக்கு ரத்தம் மடிந்து கொண்டு இருக்குகின்றது, கொஞ்சம் யோசிக்க வேண்டும். அல்லாஹ் இப்ப சொல்லி கொடுத்தா ஹஸ்புனல்லாஹ், எப்படிப்பட்டவர், நீங்க மீண்டும் எழுந்து வருவதற்கு, மீண்டும் எழுந்து வர முடியாது என்றல்ல, பதிர்களத்தில் வெற்றி கண்ட தோழர்கள் இங்க உகது போர்க்களத்துல தோல்வி காணுகிறாங்க, ஆனா மீண்டும் எழுந்து வந்தார்கள். எப்படி எழுந்து வந்தார்கள், அல்லாஹ் சொல்லி கொடுறான் ஹஸ்புனல்லாஹ், ரெண்டே வார்த்தை தான் ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி கொடுத்தா உங்களுக்கு, நீங்க சொல்லுங்க அப்படின்னு நினைச்சாங்க இதோடு முடிந்து விட்டது, எங்கட 5 வருஷம் நடக்க முடியாதவங்கள்லாம் 5 எங்க உகுது போர்க்களத்துல அடிபட்டவங்களை பார்த்து சொன்னாங்க இனி அவ்வளவுதான் வாழ்நாளே முடிஞ்சிட்டு அப்படின்னு நினைச்ச போலதுதான் அல்ல அந்த வார்த்தையை சொல்லி கொடுத்தா, நீங்க சொல்லுங்க உங்களுக்கு பறக்கத்தை உண்டாக்க பண்ணாங்க, உங்களுக்கு பறக்கத்தை உண்டாக்கும். 5 நாளில் எழுந்திருத்தார்கள், 5 நாளில் எழ முடியாது என்று சொன்னவர்களை 5 நாளில் எழுந்தார்கள். அல்லாவினுடைய வார்த்தை ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். இன்னைக்கு ஓதி வசனத்துல கூட அல்ல ஒரு இடத்துவா, இப்ப இந்த உகுது போர்க்களத்துல ஹாஸ்பிட்டல் மாதிரி ஆயிட்டு 400 பேருடைய கண்ணுகள் கிழிக்கப்பட்டிருக்கிறது, கால் உடைக்கப்பட்டு இருக்கின்ற, வயிறு கிழிக்கப்பட்டிருக்கின்றது, நடக்க முடியாத ஒரு சூழல். அல்ல அந்த இடத்துல சொன்னா உலகின் துஷ்கரும் பதில நீங்க நினைச்சு பாருங்க, நினைச்சு பாருங்க, நாட்கள் வந்து எல்லாம் ஒரே மாதிரி இருக்குன்னு நினைச்சுக்கிறாங்க. நம்ம காலங்கள் அதாவது 2019 இருந்தது மாதிரி இருக்கான்னு நினைச்சுக்கிறாங்க. காலங்கள் மாறி மாறி வரும், ஒத்தில்கல் ஐயா முதா விழுவா, வெற்றி அதாவது வெற்றி தோல்வி விபத்தான், அதே போன்றுதான் வாழ்க்கை என்பது மாறிக்கிட்டே வரும். நிரந்தரமா எவனும் பணக்காரனாக இருப்பது கிடையாது, நிரந்தரமாக யாரும் ஏழையாக இருப்பது கிடையாது. அன்று பழக்க செல்வந்தர்களாக இருந்தவர்கள் இன்று ஏழை,
அன்று ஏழையாக இருந்தவர்கள் இன்று பணக்காரர்கள், இன்னைக்கு செல்வந்தர்களாக இருக்கின்றார்கள். இதுதான் இன்னைக்கு யதார்த்தமான நாட்கள் மாறி வரும். அந்த நம்பிக்கை வைக்க வேண்டும். அல்லாஹ் மீது தவக்கல் அதிகமாக வைக்க வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, எழுந்து வர முடியாது என்று உஹுத் போர்க்களத்தில் சொன்ன பொழுது அவர்கள் எழுந்திருத்து வந்தார்கள். இரண்டே வார்த்தை தான், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். நாமும் சொல்வோம் அந்த வார்த்தையை, அல்லாஹ் மீது அதிகம் அதிகம் நம்பிக்கை வைத்துக் கொண்டு சொல்வோம். அல்லாஹ் நமக்கும் அந்த கபூலியத்தை தருவான், அந்த ஈமானை தருவான். நாமும் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை சொன்னார். ஆனா என்கடா எப்பமாவது சொல்லக்கூடாது. சஹாபிகள் எப்பொழுதும் சொல்லுகிறாங்க. அதுக்கு பின்னால பாருங்க, உஹுத் போர்க்களத்துக்கு பின்னால ஹண்டக்கு தபூக்கு கைபர்ந்து ஒரே வெற்றிதான். எந்த போர்க்களத்தும் தோல்வி இல்லாமல். காரணம் கேட்டா, ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். மீண்டும் நான் எழுந்து வர வேண்டும், மீண்டும் நாம் எழுந்து வர வேண்டும். இந்த கொரோனாவும் மட்டுமல்ல, நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த கஷ்டமான காலத்திலிருந்தும் எழுந்து வருவதற்கு சொல்லிக் கொடுத்த வார்த்தை அல்லாஹ், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். இது சஹாபிகளுக்கு மட்டுமல்ல சொல்லிக் கொடுக்கவில்லை, நபியினுடைய உம்மத்துக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். நாமும் அந்த வார்த்தையை பயன்படுத்தி பயன்பெறுவோம். வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தௌஃபிக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி.